முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அப்படித்தானே மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசுவதற்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீடுகளை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, இந்திய வம்சாவளி ஆள்களுக்கும், யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஏற்கனவே வீடுகளை கட்டி கொடுத்தும் டீசல் போன்ற பல்வேறு பொருட்களை அனுப்பியும் பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு மற்ற நாடுகள் முன்வராத நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை அவர்கள் இலங்கைக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் ஆதரிக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இந்த ஒன்றியங்கிற வார்த்தையோட ரொம்ப ஒன்றி போயிட்டாங்க. அதுல தவறு ஒன்றும் இல்லை. ஆனா வேல்முருகன் அவர்கள் பேசும்போது இந்த மத்திய இப்ப தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறோம், அதற்கு மத்திய அரசை கண்டிக்கிறோம்ங்கிற வார்த்தை வந்து இந்த அவையில் பதியப்பட வேண்டுமா? இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களும் முதலமைச்சர்களும் அதை பரிசீலனை செய்யும். அதே நேரத்தில் இன்னொன்று, உக்ரைன்ல இருந்து மாணவர்கள் வருகை தந்த போது மத்திய அரசு தடையாக இருந்தது என்று திரு ஈஸ்வரன் அவர்கள் சொன்னார். பொதுவாக மாநில அரசு நேரடியாக முதல்வர் கொடுத்த கோரிக்கைக்கு காலதாமதமாக இருப்பது அந்த கருத்துக்கு தான், அந்த கருத்துக்கு தானே தவிர மத்திய அரசு முடிச்சிருக்க. நீங்க ஒட்டுமொத்தமா நாம எல்லாம் இந்த அவையில நிறைவேற்ற போறோம். அது கண்டிச்சுங்கிற வார்த்தையும் உக்ரைன்லிருந்து வரல அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையும் இந்த அவையில் இடம்பெற வேண்டுமா? பொதுவாக வெளிநாட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு தலையிட வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருடைய உதவியோடு தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இன்னைக்கு முதலமைச்சர் 300 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பொருட்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் அனுப்பினாலும் நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கிறோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் நாங்களும் தனியாக பரிந்துரை செய்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கு வருகின்ற ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே இன்றைக்கு அனுப்ப இருப்பது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதில் இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி சபையில் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்மானங்கள் போடும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இந்த சபையில் இடம்பெற வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. அதை இந்த தீர்மானத்துக்கு எதிராட்டும் மத்திய அரசுக்கு எதிராட்டும் ஒன்றும் சொல்லல, காலதாமதத்துக்கு சொன்னாங்க, நீங்க காலதாமதம் பண்ணாம முடிச்சு கொடுங்க. இப்ப கூட நமது ஆளுநர் ஷானவாஸ் அவர்களோட பேசினாங்க, ஒரு மாத ஊதியத்தை கூட கொடுக்கலாம்னு சொன்னாங்க. உண்மையிலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஒரு மாத ஊதியம் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறது அதே நான் இருக்கிறேன். அந்த முதலமைச்சர் கொண்ட அந்த தீர்மானத்தை நாங்களும் ஆதரிப்போம்.